ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, கயலினி நேச்சுரல்ஸ் அப்படின்றவங்க திருப்பூரில் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 100% நேச்சுரல் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே இருக்குங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணாமல் எல்லா ப்ராடக்ட்ஸுமே, அதாவது நமக்கு அந்த கண்டெய்னர்ஸ் முதல் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பிளாஸ்டிக் இருக்காது, லைக் சோப் வெரைட்டிஸ் பவுடர் வெரைட்டிஸ்னு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே இருக்குது. ஸோ எனக்கு வந்திருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு என்னோட ஜென்யூன் ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் எனக்கு வந்திருக்கு, லைக் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் வெரைட்டிஸ் வேக்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் விட்டமின் சி பவுடர், ஃபேஸ் வாஷ் கிளென்சர், அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். நமக்கு 3000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் காட்டின அந்த உடன் ஸ்டாண்ட், சோப் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் ப்ரஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோம், அது மூணு ப்ராடக்ட்டுமே ஃப்ரீயாக வரும், ப்ளஸ் 10% ஆஃபர். இதுவே நீங்கள் 2000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மூணு ப்ராடக்ட்லேருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், ப்ளஸ் 10% ஆஃபர் இருக்கும். இதுவே நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபர் மட்டும்தான் கிடைக்கும். இது தீபாவளி வரைக்கும் தான் இந்த ஆஃபருங்க. ஸோ இவங்க வந்து மேனுஃபேக்சர்ஸ் அப்படின்றனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்டெயில் ப்ரைஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இதுவே நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு வந்து இன்னுமே ப்ரைஸ் கம்மியாகும். இங்கே ரீசெல்லிங்கும் இருக்குது. ரீசெல்லிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ இவங்களோட அட்ரஸ், அதாவது கயலினி நேச்சுரல்ஸ்னு போடாமல் நீங்கள் ஒரு அட்ரஸ் கொடுப்பீங்க இல்லையா, உங்களோட பேர் போட்டு உங்களோட கஸ்டமருக்கு இவங்களே சென்ட் பண்ணிடுவாங்க. ரீசெல்லிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டா பேஜ் ஐடி எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட் தான், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஸோ இப்போ வந்து சோப் வெரைட்டிஸ், எனக்கு அனுப்பியிருக்கிற சோப் வெரைட்டிஸ் எல்லாமே நான் காட்டுறேன். இதில் சில சோப் வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம இப்போ ட்ரை பண்ணிட்டும் இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் எனக்கு ரொம்பவே யூனிக்காக தெரிஞ்சது இந்த ஷாம்பூ பார் தாங்க, ஹேர் க்ரோத் ஷாம்பூ பார். இது நமக்கு வந்து ஷாம்பூ அப்படின்னாவே லிக்விட் பேஸில் ஒரு பாட்டில் அடைச்சு அந்த மாதிரி தான் வரும். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக்லேயே பார்க்குறீங்க, ஹேண்ட்மேட் வித் லவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களோட பேக்கிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிளாஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி லோகோ இருக்கும், இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் நமக்கு வந்து ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஷாம்பூ பார், நமக்கு ஷாம்பூ லிக்விட் பேஸில் இல்லாமல் இது வந்து பார் டைப்பில் சோப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இனி ட்ரை பண்ணல, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பேக்கிங் எல்லாமே செம சூப்பராக இருக்குது. இவங்களோட கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான். எதுலேயுமே பேக்கிங் முதல் கொண்டு எதுலேயுமே பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது அப்படின்றது இவங்களோட கோலாகவே நீங்கள் அவங்க வச்சுட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசும்போதே அது தெரிஞ்சது. அதனால் அவங்க பேக்கிங் முதல் கொண்டு இப்போ நம்ம வீட்டில் சோப் ஸ்டாண்ட் இருக்குது, சீப் இருக்குது, ப்ரெஷ் இருக்குது அப்படின்னா அதில் மூணில் ஏதாவது ஒன்று நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை அந்த கான்செப்டே மாற்றணும் அப்படின்றதுக்கு வேண்டி தான் அந்த கான்செப்ட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே உட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் சோப்புங்க. இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இது போஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ட்டு அந்த என்னோடய ஜென்யூன் ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களோட ஸ்கின் டைப் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எனக்கு அனுப்பியிருக்கிறது ஒரு 10% ப்ராடக்ட் தாங்க. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் சோப்புங்க. இதெல்லாமே நான் ஓப்பன் பண்ண கிடையாது. நான் வந்து டொமேட்டோ சோப்பு, சார்கோல் சோப் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது ரொம்ப பக்காவாக இருக்குது. இந்த இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இந்த சோப் எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. ஃப்ரெஞ்ச் க்ரீன் க்ளே சோப்புங்க. அதுவும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சாஃப்ரான் சோப் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ சோப்புங்க. எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லாமே. எல்லாமே ஓப்பன் பண்ணக்கூடாது, ஒரு ஸ்மெல் போயிடும் அப்படின்றதுக்கு வேண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணல. ஸோ இதுதான் அந்த ஃப்ரீ ப்ராடக்ட்ஸுங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நீங்கள் 3000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மூணு ப்ராடக்ட்டுமே நமக்கு ஃப்ரீயாக வரும், ப்ளஸ் 10% ஆஃபர். 2000 ரூபாய்க்கு மேலே அப்படின்றபோது இந்த மூணு ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒன்று நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், ப்ளஸ் 10% ஆஃபர் வரும். இல்லை நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 10% ஆஃபர் மட்டும்தாங்க வரும். இது தனியாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃப்ரீ மட்டும் கிடையாது, இது நீங்கள் தனியாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோ சோப் வந்து நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நான் அந்த கிளிப் எடுத்தேன். ஸோ லைட் வந்து ஓவராக அடிச்சிட்ருக்கோம், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சோப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அன்ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். நல்ல எனக்கு என்னென்னா இந்த மாதிரி ஹேண்ட்மேட் சோப்பில் நிறைய வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்னோடது ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், எனக்கு எப்போவுமே ஒரு பயம் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் சோப்ஸ், இந்த கெமிக்கல் இல்லாத சோப் வந்து யூஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது தான் ஒத்துக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க.
ரொம்ப மைல்டாக இருக்குது. இதில் வந்து ஒரு நொறை வந்து வருமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய ஹேண்ட்மேட் சோப்ஸ் யூஸ் பண்ணுவேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரீவியஸாக நான் முன்னாடிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது அவ்வளோ நொறை வராது. வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆடாக ஸ்மெல் வரும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம நார்மலாக எனக்கு யூஸ் பண்ணிட்டு எனக்கு சேரல அப்படின்னா எனக்கு இமீடியட்டாக வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஒன்று இச்சியாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும், இல்லைனா பிம்பிள் வர ஆரம்பிச்சிடும், புதுசாக ஏதோ ஒரு பிம்பிள் வர ஆரம்பிச்சிடும். பட் இதில் வந்து கிடையவே கிடையாது. அதனால் நான் ரொம்பவே தைரியமாக சொல்கிறேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கிளென்சர்ஸ் எல்லாமே பவுடர் ஃபார்மில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விட்டமின் சி ஃபேஸ் கிளென்சர், பவுடர் கிளென்சர் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாமே 50 grams நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சார்கோல் ஃபேஸ் வாஷ் பவுடர் ஃபார்மில், அதாவது நம்ம பார் டைப்லேயும் இருக்குது, இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்லேயே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா இதுவும் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு டெமோ வந்து வேக்ஸ் பவுடர் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நலுங்கு மாவு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது கூட வச்சுருக்காங்க. ஸோ எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பேபிக்கு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாமே கெமிக்கலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு எல்லாமே கெமிக்கலாக இருக்கக்கூடாது, ஒரு நம்மளே பண்ணணும் அப்படின்றதுக்கு வேண்டி அவங்க ஒரு தூண்டுதெல்லாம் அவங்க ஆரம்பித்து இந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைக் நமக்கு இந்த சாஃப்ரான் ஜெல், லிப் ஸ்க்ரப் அதெல்லாமே கூட அனுப்பியிருந்தாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த லிப் ஸ்க்ரப் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எடிபிள், நம்ம சாப்பிட்லாம். இதை நான் சாப்பிட்டே காட்டுறவங்களுக்கு, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி அந்த ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பெயின் ரிலீஃப் பாம்ங்க, இது செம்ம சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஹேல் தான் பண்ணுவேன், அதிகமாக வந்து தேய்க்க மாட்டேன். லைக் வந்து இன்ஹேல் தான் அடிக்கடி பண்ணுவேன். இது ரொம்ப குட்டியாக காம்பாக்டாக இருக்கிறனால ஒரு பர்ஸில் போட்டு கூட எடுத்துகிட்டு போயிடலாம், இருக்கிறதே தெரிய கிடையாது. ரொம்ப மைல்டாகவும் நல்லாவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் சோப்புங்க, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. பட் இது வந்து நான் யூஸ் பண்ணல, பட் ஸ்மெல் மட்டும் பண்ணி பார்த்தேன். ஸ்மெல் பண்ணி பார்த்ததில் நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லிப் பாம், இதுவும் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு, ரொம்ப நல்லாயிருக்குங்க. யூஸ் பண்ணி ஆரம்பித்து இப்போ 20 days மேலே ஆச்சு. அதனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு நல்லாயிருக்கு, இன்னும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க. எல்லாமே ரொம்ப மைல்டாக தான் கொடுத்துருக்காங்க, எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் 100% கிடையாது. இந்த சாஃப்ரான் ஜெல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 days யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிம்பிளோ அந்த மாதிரி எதுவுமே வர கிடையாது. நான் அதுதான் பார்ப்பேன், பிம்பிள் வருதா டார்க்கன் ஆகுதா அப்படின்னு தான் பார்ப்பேன், எதுவுமே ஆக கிடையாது. இது அன்பாக்சிங் அப்போ எடுத்த வீடியோ தான் இது எல்லாமே. லைக் உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் அப்போ நான் எடுத்த வீடியோ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி இந்த நாப்கின்ஸ் இருக்குல்ல, மேஜிக் நாப்கின் வந்து நமக்கு வேக்ஸ் பவுடர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேஜிக் நாப்கின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இந்த டேப்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதை நான் வேறு விதமாக யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம தண்ணியில் டிப் பண்ணி, லைக் நான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஸில் எடுத்து போட்டு ஏதாவது வெளியில் போகும்போது ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் அதை அப்படியே வெட் பண்ணிவிட்டு அப்படியே வைப் பண்ணி விட்டுருப்போம். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்ஸ் பவுடர் வாங்குறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதை வைப் பண்ணி எடுக்கிறதுக்காக வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நான் வந்து இந்த மாதிரி இப்போது நீங்கள் ஃபேஸ் பேக்கெல்லாம் போடுறீங்க அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் நம்ம வந்து கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கெல்லாம் ஓட்ட போட்டு நம்ம அந்த ஃபேஸ் பேக் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது தனியாகவே சேல் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களும் வச்சிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இது வந்து வேக்ஸ் பவுடர் வாங்கினீங்க அப்படின்னாவே இந்த டேப்லெட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஒன்று ரெண்டு அந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இது தொடச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ நல்லா ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த காட்டனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. எல்லாமே வந்து குவாலிட்டியாக தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இந்த லிப் ஸ்க்ரப் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு காட்டுறது. ஃபஸ்ட் டைம் வந்து அந்த சோப் யூஸ் பண்ணுறது, ஃபஸ்ட் டைம் லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறது, எல்லாமே ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 15 days கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து சுகரில் தான் இருக்குது, சுகர் ஷியா பட்டர் அதில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எனக்கு அப்ளை பண்ணதுமே இன்னும் இனிக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா அது சர்க்கரையாக இருந்தது. அப்புறம் தான் வந்து பார்த்தா ஓகே இது ஃபுல்லுமே எடிபிள். அவங்கக்கிட்ட கேட்கும்போது ஆமாம் இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இது வந்து எடிபிள், எல்லாமே நீங்கள் சாப்பிட்டாலும் ஒன்றும் கிடையாது, வாய்க்குள்ளே போனாலும் ஒன்றும் கிடையாதுன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ஆக்சுவலாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆக்கிடுச்சு. நான் உங்களுக்கு அப்படியே வைப் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சில லிப்ஸ்டிக்ஸ் வந்து ட்ரை பண்ணனால எனக்கு லிப்ஸ் வந்து கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. நான் வந்து அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன், லிப்ஸ் வந்து டார்க் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஷியஸாக இருப்பேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லிப் ஸ்க்ரப் அடிக்கடி வீட்லேயே வந்து நான் இந்த மாதிரி சுகர் வச்சு ட்ரை பண்ணுவேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன மேஜிக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அதான் 3 days அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட லிப் பாம் தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இப்போ வைப் பண்ணி காட்டும்போதே அந்த ரிசல்ட் பார்ப்பீங்க, ரொம்ப சாஃப்டாகவும் அந்த டேன் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணுது, ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு, நல்ல ஒரு மாய்ஸ்சர். உங்களுக்கு ரொம்ப ட்ரை லிப்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த மாய்ஸ்சர் நீங்கள் பார்ப்பீங்க, இன்ஸ்டண்ட்டாக நமக்கு அந்த மாய்ஸ்சர் கிடச்சிருக்கு. ஓகே இதுவும் சூப்பராக இருக்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக்ஸ் பவுடர் பார்த்துடலாம்.
நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்சிங் எல்லாமே ரொம்ப பயமாக இருக்கும். அதில் நானும் ஒன்று அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லை, நான் வேக்சிங்கே அந்த பண்ணதே கிடையாது, இந்த பிடிச்சி இழுக்கிறதுலாம் பண்ணது கிடையாது. நமக்கு இன்ஸ்டன்ட் வேக்ஸ் வந்து விற்பாங்க இல்லையா, அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். மற்றபடி நான் வந்து இந்த சலூனில் வேக்ஸ் பண்ணுறது அதெல்லாமே பண்ணதே கிடையாது, ஏன்னா பயம், எனக்கு வலிக்கும் அப்படின்ற ஒரு பயம். ஸோ இந்த பவுடர் வந்து ஏற்கனவே நான் ட்ரை பண்ணியிருக்கேன், இப்போ வந்து இவங்களும் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு டெமோ காட்டலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கைக்கு ஒரு காலுக்கு மட்டும்தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன், ஏன்னா டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படின்றதுக்கு வேண்டி. நான் வந்து ரெண்டு கைக்கும் ரெண்டு காலுக்கும் சேர்ந்து மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன், மோர் தென் இனஃப்ங்க. ஸோ பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் வந்து மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு லூக் வார்ம் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த சந்தனம் கலக்குவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் நமக்கு நல்லா காஞ்சாவே போதும், இதுக்காக இவ்வளோ டைம் விடணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம அப்ளை பண்ணுறது வந்து நல்லா காஞ்சிட்டாவே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், வேணும்னா தண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குன்னு தனியாக பவுல் வச்சுக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும். இந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தண்ணி கலக்காமல் நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஆடாக இல்லாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஸ்மெல்லு. பட் இதில் வந்து நமக்கு பெயின் கிடையாது, 100% ஹேர்பல் அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் அப்படின்ற போது கண்டிப்பாக நம்ம அதை பேர் பண்ணி தான் ஆகணும். இப்போ என் கால் பார்க்குறீங்க, நல்ல முடி காடு மாதிரி வளர்ந்துருக்கு. நான் இதில் ஒரு கால் மட்டும் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறப்ப தான் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஒரு கை அதான் நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் வேக்சிங்கே பண்ணது கிடையாது, இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் மட்டும் அப்பப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் எடுத்துப்பேன் அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். கையிலேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம், இதுக்குன்னு ப்ரெஷ் எல்லாம் வேண்டாம், ஏன்னா நமக்கு டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. கையிலேயே நான் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளே போட்டுட்டு நல்லா கையிலேயே வந்து தேய்ச்சி விட்டுறேன் அவ்வளோதான். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து நல்ல ஒரு கிளாத் வச்சு அழுத்தி வைப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா போதும், முடி எல்லாமே இருக்கிறது எல்லாமே வந்துடும், ஒன்றும் கூட இருக்காது. மேபி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக ஒரு 99% எல்லாமே வந்துடும். அந்த 1% வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிறது மேபி இருக்கலாம், ஸோ அது தெரியவும் தெரியாது. இந்த மாதிரி கையில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கை காலில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத், இல்லைனா இவங்க அந்த வேக்சின் பவுடர் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜிக் வைப்ஸும் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டிஷ்யூ கொடுக்குறாங்க, அதை வச்சே நீங்கள் வந்து வைப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆயிர டைமில் கையிலையும் நான் அப்ளை பண்ணி விட்டுறேன். சேம் இதையும் நீங்கள் வந்து ப்ரஷ்ஷெல்லாம் இதுக்கு தேவையே கிடையாது, ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம கையில் எடுத்து மறுபடியும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கருப்பாக கிரானியூல்ஸ் தெரியும் இல்லையா, அதுதான் நமக்கு அந்த முடியை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், தண்ணிக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிளாத் வச்சு வைப் பண்ணுங்கள், அதாவது காஞ்சிடுச்சு, ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாவே போதும், நல்லா இருக்கிற முடி கருப்பு கருப்பாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதெல்லாம் முடி தான் அப்படியே வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது, இன்ஸ்டண்ட்டாக அப்படியே பெயின் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்துடும். ரொம்ப ஒரு 10-15 மினிட்ஸ் இருந்தால் மட்டும் போதும். சேம் இதே மாதிரி தான் காலுக்கும், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்மே கிடையாதுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கயலினி நேச்சுரல்ஸ் அப்படின்றவங்க திருப்பூரில் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து தான் வந்து வந்திருந்தது. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செம சூப்பராக இருக்குது, இங்கே ஹோல்சேல் ரீட்டெயில் ரீசெல்லிங் எல்லாமே இருக்குதுங்க. ஸோ இந்த டெமோ இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.